வணக்கம். சக்தியின் டாக்டர் லைவ் நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் டாக்டர் லைவ் நிகழ்ச்சியில் நம் அனைவருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நோய், அதே நேரத்தில் இந்த நோய் தொடர்பான விழிப்புணர்வு, அதே நேரத்தில் நாங்கள் எவ்வாறு சுகாதாரமாக இருக்க வேண்டும், சுகாதாரத்தை நாங்கள் எவ்வாறு பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் போன்ற நிறைய விடயங்களை கதப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே இன்றைய டாக்டர் லைவ் நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்திருக்கின்றார் டென்டல் சர்ஜன் டாக்டர் டிஜி பிருத்திவிராஜ் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் ராஜ்குமார். எப்படி இருக்கீங்க டாக்டர்? சோமா இருக்கிறோம். வந்து இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்காங்க, உங்களுக்கு நன்றி. அதே நேரத்தில் டாக்டர், இப்போது வாய் சுகாதாரம் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கும். நாங்கள் எங்களுடைய வாயினை எவ்வாறு சுகாதாரமாக வைத்துக் கொள்வது, அதுக்கு நாங்கள் என்னென்ன செய்ய வேணும், இதையெல்லாம் தாண்டி டாக்டர், இப்போது நாங்கள் ஒரு டென்டிஸ்ட்டை போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். போறன்னு சொன்னாலே எங்களை அறியாமல் எங்களுக்கு ஒரு பயம் வந்துவிடும். அந்த பயத்தின் காரணமாகவே சிறு வயதுலேருந்து யாரும் டென்டிஸ்ட்டை போகிறத வந்து பெரிதாக விரும்ப மாட்டார்கள். அந்தளவுக்கு ஒரு பயம் இருக்கும். அங்கே இருக்கின்ற மெஷின்ஸா அல்லது என்ன விடயம்னு தெரியாது, ஆனால் ஒரு அறியாத ஒரு பயம் இருக்கும்ல டாக்டர். இந்த பயத்தை எவ்வாறு விளக்கிக் கொள்வது? பயம் என்பதற்கும் எங்களுக்குரிய ஞாபக சக்திக்கும் ஒரு தொடர்பு ஒன்று இருக்கிறது, மெமரி என்று சொல்வார்கள். அதாவது அனுபவங்கள், மற்றவர்கள் என்ன அதை பற்றி கதைப்பதை பற்றி அப்படியான எங்களுடைய கலந்துரையாடல்கள் கூடுதலாக வந்து அந்த பயத்துக்கு காரணம். நான் உண்மையாக சொல்ல போனால், நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது நான் முதல் தரமாக நான் ஒரு பல் வைத்தியருக்கு போகும் பொழுது எனக்கு நான் இந்த அந்த பயம், அந்த உணர்வு எனக்கு என்னுடைய மனதிலே தொடர்ந்தும் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அப்படியாக இருக்கும் பொழுது சாதாரணமாக நாங்கள் அந்த பயத்தின் காரணமாக சில வழியிலே அந்த மெஷின் சத்தமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் அந்த ஊசி கொடுப்பது அப்படியான அந்த அந்த நினைவுகள், அந்த நினைவுகளை நாங்கள் மறக்க முடியாது. அப்போ அந்த நினைவுகளை எந்த மாதிரியாக சரியான விதத்திலே மாற்ற வேண்டும், அதற்கு தான் எங்களுக்கு சரியான நாலேஜ் வந்து எங்களுக்கு சரியான அறிவு அதை பற்றி கிடைத்தால் நாங்கள் வந்து அதை சமாளிக்கலாம். நிச்சயமாக. ஆனால் நினைவுகள் பயங்கரமான பயப்பட நினைவுகள் எல்லாருக்கும் அது சகஜம். ஆகவே என்னென்றால், வரும் முன் காப்பவன் அறிவாளி, வந்த பின் வந்து காப்பது வந்து நாங்களும் மணிமேறுதல் போக வேண்டி வரும். ஆகவே இதை எப்படியாக நாங்கள் கருத்திலே கொண்டு எங்களுடைய சிந்தனைகளிலேயும் எங்களுடைய மனநிலையும் எப்படியாக நாங்கள் சமாளித்து ஒரு பல்வாய்த்தியரை அணுகும் பொழுது ஒரு சந்தோஷமான விதத்திலே அணுக வேண்டும் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக, ஒரு பயம் இல்லாமல் ஒரு பல் வைத்தியரை நாங்கள் அணுக வேண்டும். குறிப்பாக இந்த வாய் சுகாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது சிறு வயது முதலே பெரிதாக யாரும் அதற்கு மற்ற வருத்தங்களோடு பார்க்கின்ற பொழுது இந்த வாய் சுகாதாரத்துக்கு பெரிதாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். பற்களில் ஏதாவது வலி ஏற்பட்டாலோ வேறு எதுவும் வாய்க்குள்ளே எதுவும் புண் அப்படி எதுவும் ஏற்பட்டாலும் கூட வைத்தியரும் போவதை குறைத்து கொண்டு வீட்டிலே அதற்கான நடவடிக்கைகள் அவர் செய்து கொள்வார்கள். ஏன் இந்த முக்கியத்துவம் குறைந்து காணப்படுகின்றது? காரணம் என்னவென்றால், அநேகர் இன்றைக்கு வாய் சுவாதாரத்தை சாதாரணமாக உடல் சுவாதாரத்திலிருந்து முற்றாக அதை ஒரு தனிப்பட்ட விதத்திலே அதை கருதி கொண்டுகிறார்கள். அதாவது வாய் சுவாதாரம் சுவாதாரம் என்று எடுக்கும் பொழுது அநேகர் சிந்திப்பது என்னவென்றால், பற்கள் மட்டும்தான் என்று. பற்கள் பிடுங்குவது, பற்களை பிடுங்குவது, இல்லாவிட்டால் அதை நாங்கள் ஃபில் பண்ணுவது, அதை வந்து நாங்கள் பாதுகாத்துக்கோ. ஏதாவது பற்கள் சந்தமாக மட்டும்தான் இன்றைக்கு வந்து ஒரு ஒரு டென்டல், அதாவது வாய் சுவாதாரம். ஆனால் உண்மையாக வாய்க்குள்ளே அநேக காரியங்கள் உள்ளுக்கு இருக்கின்றது. வந்து ஒரு நான் இருக்கிறது வந்து மற்றது வந்து கூடுதலாக நாங்கள் பற்கள் மட்டுமின்று இல்லை, அதற்குள்ளே இருக்கிற அநேக அந்த சுவாதார சூழ்நிலை வாய்க்குள்ளே இருக்கிறது, அது மிக முக்கியம். அதற்கும் ஜெனரலாக வெளியால் இருக்கிற நோய்களுக்கும் ஒரு தொடர்புகளும் இருக்கின்றது. எனக்கு இன்றும் எனக்கு நினைப்பாக இருக்கின்றது, நான் சிறுவயதிலே நான் போகும்பொழுது ஒரு பல்வைத்தியர் மட்டுமல்ல சாதாரண ஒரு மருத்துவரிடம் போகும்பொழுது அவர் கேட்பார், உங்களுடைய நாவை வெளியிலே காட்டுங்கள் என்று. ஏனென்றால் ஒரு நாவில் நாக்கை பார்க்கும் பொழுதே சாதாரணமாக சில வியாதிகள் சம்பந்தமான இதுகளை அறிந்து கொள்ளலாம், கண்டறியக்கூடிய அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ஆனால் இன்றைக்கு கூடுதலாக இன்றைக்கு அது ஒரு பல்லோடு மட்டும் சம்பந்தப்பட்டது என்று கூடுதலாக எடுத்துக்கப்படினாலே அநேகர் வந்து இந்த பயத்தினால ஒரு சரியான நேரத்திலே வந்து பல் வைத்தியரை அணுகாமல் கடைசி நேரத்திலே
அதை அணுகுவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ எங்களுக்கு வாய்க்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் மற்ற வருத்தத்தை போல் உடனடியாக நாங்கள் டாக்டர்கிட்ட போகணும் இல்லையா, இல்லைன்னு சொன்னால் பாதிப்பு அதிகமாகவும் இருக்கும் இல்லையா. உடனடியாக போகிறதுனுடைய நன்மை என்னவாக இருக்கு? கூடுதலாக நாங்கள் வாயிலே வருகின்ற வருத்தங்களை நாங்கள் பார்க்கும்போது அது ஒரு நாளிலே வருகின்ற ஒரு வருத்தம் அல்ல. முக்கியமான சில வருத்தங்களை நாங்கள் வகைப்படுத்தலாமா, இவ்வாறான வருத்தங்கள் முக்கியமாக வருது அப்படி என்று சொல்லி? கூடுதலாக பல்லோடு நாங்கள் பல்லை டிக்கே என்று சொல்வார்கள். டிக்கே என்றால் அதை ஒரு என்னென்று சொல்லுறது, கிருமி, ஒரு பூச்சி வந்து அரித்து அந்த பல்லுக்கு வந்து ஒரு ஒரு ஓட்டை, ஒரு துவாரம் வருகிறது, ஒரு கருப்பாக இருக்கலாம். இப்போ அது வந்து சாதாரணமாக இருக்கிற ஒரு 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 வருத்தம். அநேகர் வந்து பல் வைத்தியரை நாடுவதற்கு காரணம் அதன் காரணமாக அநேகத்தில் அதில் வந்து சரியான சரியான பெயின் அதுகள் வரும் பொழுது, சரியான ஒரு நோ என்று வரும் பொழுது தான் அவர்கள் யோசிப்பார்கள் இப்போது போவோம் என்று. ஆனால் அப்படியான ஒரு சூழ்நிலை வருவதற்கு கன நாட்கள் எடுக்கும், சில மாதங்களும் எடுத்திருக்கலாம். ஆனால் எங்களுடைய கூடுதலாக நாங்கள் மருத்துவர்களை அணுகுவது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் உடனடியாக போக வேண்டும் என்று. ஆனால் பல் வைத்தியம் சம்பந்தமாக அது ரெண்டாவது வந்து நான் சொல்வேன் என்னென்னால், முரசு சம்பந்தமாக சில வழியில் எங்களுக்கு இரத்தம் வரலாம், சில வழியில் வாய் மணக்கிற என்று சொல்லுவார்கள் சில பேர் வந்து. அப்படியான வருத்தங்களும் வந்து அது முரசு சம்பந்தமாக இருக்கும். மூன்றாவது நான் சொல்லுவேன் வந்து என்னவென்றால், நான் பார்த்திருக்கிறேன் சில கைதுகள் வந்து ஒரு பெட்கள் வந்து ஒழுங்கற்ற நிலையிலே வந்து சில பேருக்கு பெட்கள் இருக்கலாம். வந்து ஒழுங்கற்ற நிலையில், சாதாரண நிலையில் இல்லாமல் ஒழுங்கற்ற நிலையிலே பெட்கள் இருக்கலாம். நாலாவது இன்றைக்கு இருக்கிற ஒரு பாதிப்பு என்னவென்றால், இந்த வெத்திலையர்கள் நாங்கள் பாவிக்கின்றபடியினாலே வாய்க்குள்ளே வருகின்ற புற்றுநோய் அப்படியான இது ஒன்று. இன்னொரு காரணம் என்னொன்று இருக்குன்னால் ஃப்ளோரோசிஸ் என்று சொல்வார்கள். ஃப்ளோரோசிஸ் என்றால் சில இடங்களிலே வந்து இருக்கின்ற தண்ணிக்குள்ளேயே ஃப்ளோரைடு அதிகமாக இருக்கின்றது வந்து சில இடங்களிலே வந்து, இலங்கையில் கூட அது சில இடங்களில் இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் பார்க்குறோம் எங்கள்கிட்ட எங்கள் ஃப்ளோரைடு டூத்பேஸ்ட்ன்றதில் ஃப்ளோரைடு இருக்கின்றது அதுக்குள்ளே. இப்போ சில பேர் கூடுதலாக வந்து ஃப்ளோரைடை வந்து சிறு வயதுலேருந்து எடுக்கும்போது அவர்களுடைய பல்லு வந்து ஒரு ஒரு ப்ரௌன் கலராகவும் அப்படியான விதத்திலே வந்து மாறலாம். இப்படியான விதவிதமான மற்றது வந்து வாய்க்குள்ளே வந்து புண்கள் வருவது, அப்படி வந்து சில வழியில் அதுக்கும் கற்பிணி பெண்கள் அப்படியெல்லாம் வாய்க்கு, அப்படி வாய் வந்து உண்மையாக ஒரு கண்ணாடி மாதிரி, ஒரு அதை சொல்றது மவுத் இஸ் த மிரர் என்று சொல்வார்கள். என்ன காரணம் டாக்டர்? காரணம் என்றால் அதுக்குள்ளே அநேக காரியங்கள் உள்ளுக்குள்ளே நடக்கிறது வந்து அதுக்குள்ளே, அதாவது ஒரு அதை நாங்கள் உண்மையாக எக்ஸாமின் பண்ணிக்கலாம். அதை அவதானிக்கும் பொழுது இந்த வாய்க்குள்ளே நடந்து வெளியிலே உடல்நிலை, ஒரு சே டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாம் வந்து நாங்கள் பார்த்தாலும் ஒரு அனீமியான்னு சொல்வார்கள். அதாவது இந்த ஹீமோக்ளோபின் அது வந்து கீழே படும்போது வாய்க்குள்ளே வந்து அநேக செய்திகள் வருவதற்கு சரியான கூடுதலாக அந்த சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்போ அநேகர் இன்றைக்கு பல்லு மட்டும்தான் வாய் சுவாதாரம் என்று இருக்கும் பொழுது அநேகர் யோசிப்பதில்லை வந்து. அப்போ கூடுதலாக வந்து அப்போ ஏன் நான் கொள்கிறேன், ஏன் கடைசி நேரத்தில் வாரதுக்கு காரணம் என்னவென்றால் அநேகர் அதை வந்து இப்போ நான் போக வேண்டிய அவசியம் இல்லை தானே, கொஞ்ச நாள் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் சரியான ஒரு ஒரு நோன்று வரும் பொழுதுதான் உடனடியாக யோசிப்போம் இப்போது போவோம் என்று. அப்போ அநேகர் வந்து இன்னைக்கு போனால் பல்லை வந்து அதை வந்து நாங்கள் இதுக்கு கலற்றுறதற்கும் இல்லாவிட்டால் அப்படியானதுக்கு தான் போகிறோம் என்று கூடலாம். அவர் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க டாக்டர், இந்த முரசு. இந்த முரசு சம்பந்தமாக நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. அதே நேரத்தில் முரசை யாரும் பெரிதாக கணக்கில் எடுப்பதாகவே தெரியாது. அதுக்கான சில சில பதார்த்தங்கள் இருக்குது, அதுக்கான சில சில சிகிச்சை முறைகள் இருக்குது. முரசை எவ்வாறு பாதுகாப்பது என்பது தொடர்பாக அதை பற்றி நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். பல்லுக்கும் முரசுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதாவது பல்லு இருக்கிற வந்து அப்போ பல்லை வந்து நாங்கள் வந்து உண்மையாக நான் கூறின மாதிரி முதலாவது டென்டல் டிக்கே என்று சொல்லுவது, அது வந்து நாங்கள் சாப்பிடுற சாப்பாடு கூடுதலாக சீனியோ ஸ்வீட்ஸ் என்று எனக்கெல்லாம் நேப்பு இருக்கிறது முந்தைய அந்த புல்டோன்ற ஒரு இது ஒன்று இருக்குது. அந்த புல்டோ அதெல்லாம் போட்டேன்னா அது ஒரு சரியாக பல்லிலேயே வந்து அது வந்து தங்கி இருக்கும் கண்ணாடிக்கு. அப்போ கூடுதலாக அப்படி இருக்கக்குள்ளே வந்து வாய்க்குள்ளே இருக்கிற அந்த கணக்கு கிருமிகள் வந்து அவற்றை வந்து அதை அரித்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் அப்படித்தான் அந்த வர காலம். அதே நேரத்தில்
எவ்வளவு நேரத்துக்கு வந்து அந்த சீனி அப்படியான அந்த டஃபி ஸ்வீட்ஸ் அதுகள் வந்து இருக்கிறதும் அதுவும் முக்கியம். வந்து இப்போ நாங்கள் எல்லோரும் ஒரு பிள்ளைக்கு நாங்கள் சொல்ல முடியாது ராஜ்குமார் நீங்கள் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, அது வந்து நான் ஏற்று அதாவது பிள்ளை என்றால் அது வந்து. ஆனால் கூடலாக வந்து எவ்வளோ தரம் எவ்வளோ நேரம் அதை எடுக்க அது சாப்பிட்டா பிறகு வந்து எவ்வளோ நேரத்துக்கு வந்து அதை நாங்கள் அதை அந்த பல்லை நாங்கள் விளக்காமல் இருக்கிறோம், அதை கிளீனாக இல்லாமல் இருக்கிறோம், அதில் தான் வந்து பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு பிள்ளை ஸ்வீட் சாப்பிட்டேன்னு சொன்னால் டாக்டர், சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல பெரியாக்கள் இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை மணித்தியாலத்துக்குள் அல்லது எத்தனை நிமிடத்துக்குள் பற்களை சுத்தப்படுத்த வேண்டும் மீண்டும்? அது வந்து நீங்கள் நாங்கள் சொல்ல முடியாத ஒரு மணித்தியாலம் அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாக வந்து உடனடியாக வந்து அதை நாங்கள் ஒரு தண்ணியை எடுத்து அதை கொஞ்சம் நாங்கள் வாஷ் பண்ணினாலே அதை வந்து சுத்தப்படுத்தினாலே நல்லமா வந்து கூடுதலாக வந்து நாங்கள் நான் பார்த்துருக்கிறேன் சில வேளையிலே பிள்ளைகள் வந்து இரவிலே படுக்கும் பொழுது ஒரு ஒரு ஸ்வீட் ஒன்று எடுத்துக்கொண்டு படுக்கிறது அப்படியே வந்து நீண்ட நேரம் அப்படி இரவு அப்படியே இரவு கூடாக அப்படியே போகும் பொழுது பாருங்கள் வந்து இப்போ நான் 9 மணிக்கு தூங்க போகிறேன் என்றால் அடுத்த காலையில் வந்து ஒரு 5-6 மணிக்கெல்லாம் இருந்தால் அவ்வளவு நேரமும் வந்து அந்த அதனுடைய விளைவு வந்து கூடுதலாக இருக்கும். அப்போ நாங்கள் யோசிக்கணும் இதை தான் சொல்கிறது, சுவாதாரம் வந்து கூடுதலாக வந்து காமன் சென்ஸ் வந்து மிக முக்கியம். வந்து காமன் இன்றைக்கு எல்லோரும் அதெல்லாம் பெரிய சயின்டிஃபிக்கெல்லாம் போனாலும் காமன் சென்ஸை பாவிச்சாலே இதுக்கு காரணம் வந்து இப்போ இதை நான் உடனடியாக கண நேரம் வைத்திருக்கக்கூடாது, அதை அப்படியான ஒரு பழக்கத்தை கொண்டு வரது வந்து சிறப்பாக வந்து நான் தூங்குவதற்கு முதல் நான் சாப்பிட மாட்டேன் விளங்குச்சா. சில வாழ்க்கை என்னது வந்து ராஜ்குமார் தெரிவுகள் என்ன வாழ்க்கை என்னது, அது சுவாதாரமாக இருக்கலாம் என்னத்தை எடுத்தாலும் வந்து ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் தெரிவுகள் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த சாய்ஸஸ் என்ன அதான் வந்து யார் சொன்னார் வந்து என்னென்னால் த லைஃப் இஸ் அ லைஃப் இஸ் அ சி பிட்வீன் B and D, ABCD ல வரையக்குள்ள C, between B and D, B வந்து பிறப்பு பர்த், D வந்து டெத், அதுக்கிடையில் சி ஒன்று ஒன்று இருக்குது, அந்த சி வந்து தான் தெரிவுகள். அப்போ அந்த தெரிவுகள் வந்து சில வழையில் நாங்கள் பயம் காரணமாக சில வழையில் இக்னரன்ஸ்னு சொல்லுவோம், எங்களுக்கு அதை நாங்கள் அதை சீரியஸாக எடுக்காமல் அது வந்து நாங்கள் அது அது ஒரு காலத்தில் நடக்கும் அப்படி வந்து அப்படியான ஒரு மனநிலையில் நாங்கள் போகும் பொழுது தான் நாங்கள் ஒரு வருமுன் காப்பவர்களாக நாங்கள் இயங்க பழகுவதில்லை. நாங்கள் வந்த பிறகு வந்து உடனடியாக ஓடி அதை பற்றி பயப்பட்டு கூடுதலாக பயப்பட்டு கூட பணத்தை செலவழித்து அப்படியான ஒரு மனநிலையில் தான் நாங்கள் கூடுதலாக இருக்கிறோம். அந்த மனநிலையை நாங்கள் கொஞ்சம் மாற்றுவது தெரிவுகள் சரியா சரியான நேரத்திலே. மற்றது ரெண்டாவது குழு அப்போ அந்த பல்லுக்கும் அந்த நீங்கள் கேட்டது முரசுக்கும் என்னென்றால் அப்படி இருக்கும் பொழுது இந்த பிளாக்ன்றது வந்து அந்த கிருமிகள் எல்லாம் எடுத்து ஒரு இது வந்து எங்களோட பல்லையை சுற்றியே அது வந்து ஒரு அது ஃபார்ம் பண்ணுது வந்து. அப்போ அதை நாங்கள் சரியான விதத்திலே நாங்கள் ப்ரஷ் பண்ணாமல் அப்படியே விட்டேன்றால் அதுதான் வந்து முரசை வந்து அது வந்து பாதிக்க தொடங்கும். அப்போ முரசுக்கும் பல்லுக்கும் தொடர்பு இருக்கின்றது. பல்லையே நீங்கள் பார்த்தேன்னா முன்னால் இருக்கின்ற முன்னுக்கு இருக்கிற அந்த பல்லுகள் வந்து நேரடியாக இருக்கிறோம். உள்ளுக்குள்ளே இருக்கிற பல்லை பார்த்தாலே அதில் இருக்கிற அந்த இருக்கிற பல்லுகளே வந்து உள்ளுக்குள்ள குழிகள் அப்படியெல்லாம் வித்தியாசமான இதுகளெல்லாம் இருக்குது. அப்போ நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடுகள் வந்து உணவுகள் சில வழையிலே அந்த ஸ்டிக்கி உணவுகள்னு சொல்லுவார்கள், அதாவது ஒரு பேஸ்ட் மாதிரி இந்த புல்டோ மாதிரி வந்துட்டு அப்படியான உணவுகள் வந்து நாங்கள் சாப்பிடும் பொழுது ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடும் பொழுது அதை நாங்கள் சரியான விதத்தில் ப்ரஷ் பண்ணாமல் விட்டால் அது நேரடியாக போய் முரசுகளை தாக்கி அதில் முரசுகளை தாக்கும் பொழுது இரத்தம் பெற தொடங்கலாம். சில வழியில் வந்து பாய் மணக்கிறேன்னு சில பேர் சொல்லுவார்கள். அதுகள் வந்து மிக முக்கியம் வந்து சிறப்பாக வந்து டீனேஜர்ஸ்ன்னு அந்த இதில் வரும்போது, அதாவது சிறப்பாக வந்து 10, 11, 12, 13 வயசில் இருக்கிற இளம் அந்த வயதில் தான் உண்மையாக யார் நான் யாருன்னு அறிஞ்சு கொள்கிறோண்டு. அந்த இதெல்லாம் தன்னம்பிக்கை என்னை பற்றி மதிக்கிறது கௌரவம் எல்லாம் வந்து கூட வேண்டியது. அப்போ அப்படியான சூழ்நிலையிலே வந்து ஒருவன் வந்து பயந்து கொண்டும் நான் வந்து ஒரு கட்டத்திலே நான் வந்து பல்வைத்திருப்பாக நின்றால் அது வந்து அவனுடைய மனநிலையை சில வழியிலே பாதிக்க தொடங்கலாம். எதிர்காலத்தை பாதிக்கிறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் அதை தான் நான் சொல்கிறேன். பல்லன்று மட்டும் எடுத்துக்கொண்டு இருந்தால் மனிதனாக முழு மனிதனாக எடுத்து அதற்குள்ளே பல்லும் முரசையும் நாங்கள் பார்க்க வேண்டுமே ஒழிய
கல்லு தனியை முரசு தனியை அப்படி பார்த்து கொண்டு போனான்றால் நாங்கள் ஒரு மட்டுப்படுத்தி செய்யும் பொழுது நிச்சயமாக நாங்கள் தான் பாதிக்கப்படுவோம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் ஒரு சமூகத்துக்கு போகின்றோம், நிறைய பேரோட நாங்கள் போய் கதைக்கிறோம், எங்களை அறியாமல் எங்களோட வாய்க்குள்ள ஒரு துர்நாற்றம் பேசலாம் அல்லது வாய் மணக்கலாம், இது எங்களுக்கு சில வழி தெரியாது. இப்போ நாங்கள் பேசும்போது மற்றவருடைய முகபாவத்தை வைத்து தான் நாங்கள் கண்டறிந்து கொள்ளலாம் அவங்களை ஏதோ ஒரு மாதிரி செய்கிறாங்க, என்னட்டேருந்து ஏதோ ஸ்மெல் வரதா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வாய் நாற்றம் அல்லது வாய் மணக்கிறத வந்து குறைத்து கொள்ளலாம் இல்லையா? அதற்கு நாங்கள் எவ்வாறான வழிமுறைகளை பின்பற்ற வேணும்? அதாவது குடல் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் இருக்கலாம், எல்லாவிட்டால் என்னுடைய த்ரோட் அதுகளில் ஏதாவது அப்படியான ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதனாலே வருகின்ற, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன் அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் என்று சொல்லுவார்கள், அதாவது அந்த இன்னைக்கு அநேகருக்கு இருக்கிற சில வேளையிலே சாதாரணமாக ஒரு அதாவது வேறு காரணங்களும் வந்து கூடுதலாக அதற்கும் காரணமாக இருக்கலாம். ஆனால் முதலாவதாக நாங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்னென்றால் எங்களுடைய வாய்க்குள்ளே இருக்கிற ஏதாவது இருக்கிறதான முதலாவது பார்க்க வேண்டும். அது வந்து அதை எடுத்து போட்டால் அது அதை நாங்கள் அவதானித்த பிறகும் வந்து தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது நாங்கள் மற்ற காரியங்களை சில வேளையில் பார்க்க வேண்டி வரும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் என்றால், சாதாரணமாக அந்த காமன் சென்ஸ்னு சொல்லுவது நாங்கள் எங்களுடைய பல்லை வந்து இரவில் படுப்பதற்கு முதலும் அதாவது காலையிலும் அது சில வழியில் அதை நாங்கள் ப்ரஷ் பண்ணி போட்டு க்ளீன் பண்ணி போட்டு போகிறதும் சாதாரண, இது எனக்கு இன்னும் நினைப்பாக இருக்குது, நான் சிறு வயதில் இருந்து இந்த உப்பு தண்ணி இருக்கிறது இல்லை சால்ட் வாட்டர், அது வந்து இன்றைக்கு வந்து கோவிட் வந்த பிறகு இன்றைக்கு அநேகர் வந்து இன்றைக்கு சொல்லுவார், அது மிகவும் ஒரு நல்ல ஒரு காரியம். அந்த ஒரு வார்ம் வாட்டருக்குள்ளே அதை நல்லா கொடுத்து அதுக்குள்ளே கொஞ்சதை போட்டுட்டு படுப்பதற்கு முதல் நன்றாக அந்த வாய் நன்றாக இன்றைக்கெல்லாம் அநேகர் நான் சொல்லவில்லை வந்து மவுத் வாஷ் என்றெல்லாம் இன்றைக்கெல்லாம் பணம் இருக்கிறார்கள் வேண்டலாம், ஆனால் நான் சொல்லுவேன் இப்படியான ஒரு இருக்கிற இப்போ இரு எங்களோட நாட்டில் இருக்கிற சூழ்நிலையில் வந்து சாதாரணமாக நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை நாங்கள் இரவில் படுப்பதற்கு முதல் அது இன்றைக்கு எங்களுடைய அந்த த்ரோட் இன்றைக்கு வந்து வாய் மட்டுமன்று இல்லை எங்களுடைய த்ரோட்டுடைய சுகாதாரமும் இன்றைக்கு கூடுதலாக இருக்குது. இன்றைக்கு சிறப்பாக வந்து கூடுதலாக கோவிடுக்கு பிறகு கூடுதலாக பாதிக்கப்பட்டது வந்து தொண்டையை பாதிக்கிறது. அப்போ அந்த தொண்டையை பாதிக்கிறதுக்கு வந்து கூடுதலாக வந்து இன்றைக்கு நல்ல வந்து உப்பு தண்ணியை வந்து நன்றாக காகுள் பண்ணுறேன்னு சொல்லுவார்கள், அது நல்லா வாஷ் பண்ணி போட்டு நல்லா வாய்க்குள்ள நல்லா கொப்பளித்து போட்டு அது அப்படியா அப்படியான பழக்கம் அதுதான் சொல்கிற அந்த பிஎன்டி அந்த தெரிவுகள் அதுகள் வந்து பெரிதாக நாங்கள் பணம் செலவழித்துத்தான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் அது ஒரு எங்களுடைய சாதாரண வாழ்க்கையில் சரி நான் படுக்கின்றேன் அதை இந்த தெரிவை நான் செய்கிறேன். அப்போ அந்த எப்படியான தெரிவுகள் செய்கிறது வந்து எங்களுடைய சுகாதாரத்துக்கு மிக முக்கியம். வேற என்ன இவ்வாறான விடயங்கள் இருக்குது டாக்டர் நாங்கள் வீடுகளில் செய்யக்கூடியது எங்களுடைய வாய் சுகாதாரத்தை பாதுகாப்பதற்கு? இப்போ உப்பு தண்ணி சுடு தண்ணியில் உப்பு கலந்து நாங்கள் கொப்பளிக்கிற மாதிரி கூடுதலாக அதை நான் சாதாரணமாக அது வந்து எல்லாருக்கும் அது வந்து நல்லம் முரசுக்கும் நல்லம் கூடுதலாக எங்களுடைய தொண்டைக்கும் வந்து நல்லம் அதை விட்டு போட்டு இன்றைக்கு வந்து அநேகர் சில பள்ளியில் வந்து இப்போ அந்த ஈவன் எங்களுடைய அந்த டூத்பேஸ்டிலேயே வந்து இன்றைக்கு சில வழியிலேயே அந்த எங்களுடைய ட்ரெடிஷனலான அந்த அதுகளும் இன்றைக்கு கணக்கு இருக்கிறது எங்களுடைய நாட்டிலே வளமும் இருக்கின்றது. என்ன அப்படியான இதுகளை நான் கூடுதலாக நான் வந்து சொல்லுவேன் வந்து என்ன எல்லாருடைய வீடுகள்லேயும் வந்து உப்பு இருக்கிறது இல்லாமல் நாங்கள் இல்லை. அப்போ சாதாரணமாக அதே நேரத்தில் வந்து வாயை கொப்பளிப்பார் சாதாரணமாக சரி உப்பு இல்லாட்டியும் வந்து சாதாரணமாக தண்ணி எடுத்து கொஞ்சம் வாயை கொப்பளித்து அப்போ என்னுடைய நோக்கம் என்னவென்றால் ஏதாவது இருந்தேன்னா கூட நேரத்துக்கு வந்து அதை விடக்கூடாது. இப்போ அதுதான் அதை யோசிக்கணும். அதை விட்டு போட்டு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ராஜ்குமார், ஏன் இந்த பயம் வரக்கு காரணமும் வந்து அநேகமானவர்கள் இன்றைக்கு நாங்கள் பல்லென்று எடுக்கும் பொழுது வந்து சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லை இந்த இளம் சின்ன பிள்ளைகள் சரியா குழந்தைகள் குழந்தைகளுடைய பல் இருக்குது அதுக்கு 20 பல்லுகள் இருக்குது 2.5 வயது வரும்போது அதாவது 6 மாதம். இப்போ நீங்கள் ராஜ்குமார் நீங்கள் பிள்ளையாக சிறு பிள்ளையாக பிறந்த உடனே 6 மாதத்திலே உங்களுடைய முதலாவது பல் வந்திருக்கும், ஆனால் பிறகு 2.5 வயதுக்கு வரைக்கும் உங்களுக்கு 20 இருக்கும். அந்த 20 வந்து நீங்கள் முதலாவது 6 வயதில் தான் முதலாவது பெர்மனண்டான நிரந்தரமான பல்லுகள் அதுக்கு வரப்போகிறார். கூடுதலாக இன்றைக்கு பெற்றார்களும் கூட இன்றைக்கு அப்படியான அந்த குழந்தையுடைய பல்லு எதுவும் எதுவும் அந்த பல்லு போகுதானே போகுது, இது முக்கியமாக கதைக்க வேண்டிய விஷயம். ஆகவே அதை பற்றி கூடுதலாக வந்து கவனம் செலுத்துறது இல்லை, கேப் பண்ணுறது கேப் பண்ணுற அது. அதனால் உண்மையாக வந்து அந்த 1 வயதிலேருந்து பிறந்தையிலேருந்து 6 மாதத்திலேருந்து 6 வயது வரும் வரையும் அந்த பல்லுகள்
உண்மையாக பாதுகாக்கப்பட வேண்டும். அப்போ அந்த பல்லுகளை பற்றி எனி அந்த பல்லுகள் எப்படியும் வந்து நிரந்தரமான பல்லு வரத்தானே போகுது, ஆகவே நான் இந்த பல்லை நான் விடு அதை பற்றி நாங்கள் கருத்தில் கொண்டு கூடாதுன்னு இருந்தால்தான் இந்த பிள்ளைகளுக்கு கூடுதலான ஒரு அவர்களுடைய அந்த என்னென்று சொல்லுவது வந்து அவர்களுக்குரிய அனுபவங்கள் வந்து நல்ல அனுபவங்கள் கிடைப்பதில்லை. அப்போ சிறு வயதிலே வந்து 3, 4, 5 வயதில் இருக்கிற அனுபவம் வந்து ஒரு நல்ல அனுபவம் இல்லாவிட்டால் அந்த பிள்ளை வயதாக போகும்பொழுதும் பெரிய நபராக வந்தாலும் அந்த அனுபவம் அந்த பயம் இருந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ நான் சொல்லுவேன் என்னென்றால், குழந்தையுடைய பல்லுகள் பற்களையும் முரசுகளையும் எப்படி வந்து பராமரிக்கிறது மிகவும் மிகவும் முக்கியம். வயதாக வந்து நிரந்தரமான பல்லுகள் தான் வர வேண்டும் என்று இருந்தால் நாங்கள் இதை வந்து நாங்கள் மறந்து விடுகிறோம். அதே நேரத்தில் இன்னொன்று நான் சொல்லுவேன், சில வேளையிலே இந்த தாய்மார்கள் என்ன சொல்வார்கள், ஒரு பிள்ளைக்கு வந்து சில வேளையில் பாட்டில் அந்த ஃபீடிங் பாட்டில் என்று சொல்லுவார், அதாவது பால் கொடுக்கறது கொடுக்கும் பொழுது சில வேளையில் பிள்ளை வந்து குடிக்க வேண்டும் என்றக்காக சில வேளையில் கொஞ்சம் சீனியை போட்டு விடுவார்கள். பிறகு அந்த பிள்ளை அப்படியே அந்த பாட்டிலோடு குடித்து கொண்டு இருந்து சில வேளையில் அந்த பிள்ளையும் நித்திரையாக போயிடும், அந்த பாட்டிலும் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அப்படியே தாயும் சில தூங்கி விடுவார். அடுத்த நாள் காலையில் தான் அதை சொல்கிறது ஃபீடிங் பாட்டில் சின்ரோம் உண்டு. என்னால் அப்படியான காரியத்தாலையும் சில வேளையில் சிறு வயதில் இருந்தே பல்லுகள் வந்து பாதிக்கப்படுகிறது பிள்ளைகளுக்கு வந்து. அப்போ அப்படி வரும் பொழுது சில வேளையில் என்ன முந்தைய சொல்ல அப்படியே உடனடியாக அந்த பல்லை வந்து எடுத்து விடுவார்கள். என்ன எடுக்கும் பொழுது அது ஒரு அந்த அனுபவம் வந்து நல்ல அனுபவம் இல்லை சிறு பிள்ளைகளுக்கு. அந்த சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த அனுபவம் வந்து நல்ல அனுபவமாக கொடுத்தால் அந்த பிள்ளை வந்து வளர்ந்தாலும் ஒரு பல்வயத்தியரை ஒரு நண்பராகத்தான் பார்ப்பார்களே, ஒரு எதிரியாக பார்க்க மாட்டார். நிச்சயமாக நீ சொன்ன மாதிரி சிறு பராயத்திலே பல்வயத்தியரிடம் போகாமல் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை பார்த்து கொண்டாலே அவர்களுக்கு எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. மற்றது பல்வேறு நாடுகின்ற பொழுது அந்த பயமும் அவர்களுக்கு ஏற்படாது. இன்னொரு விடயத்தை சொல்லியிருந்தீங்க டாக்டர், இந்த டூத்பேஸ்ட் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நாங்கள் பிராண்டை பற்றி கலைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. தெரிவு செய்கின்ற பொழுது நாங்கள் அதை எவ்வாறு தெரிவு செய்வது எங்கள் பட் சுகாதாரத்துக்கு ஏற்ற வகையில்? இன்றைக்கு இருக்கிற நான் வந்து சொல்லுவேன், கால்கேட் இருக்கிறது, கால்கார்டு இருக்கிறது, அதெல்லாம் ஒவ்வொரு வித்தியாசமான அந்த கால்கார்டு வந்து கூடுதலாக வந்து எங்களுக்கு இருக்கிற அந்த நாட்டில் இருக்கிற எங்களுடைய மருந்து வகைகள் இருக்கின்றது, அதையும் எல்லாம் ஸ்பைஸ் அதையெல்லாம் போட்டு தான் செய்கிறார்கள். நாங்கள் அந்த பிராண்ட் சொல்லாமல் கதைப்போம் டாக்டர். ஓ, எந்த இதுவும் வந்து ஃப்ளோரைட் இருக்கிற டூத்பேஸ்ட் வந்து அது வந்து நல்லா, ஆனால் நான் கூடுதலாக சில வழியில் சின்ன சிறு பிள்ளைகளுக்கு வந்து அவர்கள் நன்றாக அந்த பல்லை விளக்க வேண்டுமென்றக்காக நல்ல டேஸ்டாகவும் நல்ல சுவையுள்ள அதுகளும் போடுவது கூடுதலாக பார்த்துருக்கேன். சில வழியில் அந்த பிள்ளைகளும் கூடுதலாக சாப்பிட்றதும் நான் பார்த்துருக்கேன். என்னால் அது நல்லா வந்து அதுகள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் சாதாரணமாக சொல்கிறேன், இன்றைக்கு இருக்கிற டூத்பேஸ்டில் வந்து நான் சொல்ல மாட்டேன் இதைத்தான் நீங்கள் செய்ய வேணும் என்று, ஒவ்வொருவருடைய அது ஒவ்வொருடைய தெரிவு. சில ஆக்கள் நாங்கள் பார்த்துருக்கிறோம் வெற்றிலை போடுவார்கள், அது அவர்களுடைய ஒரு ஹேபிட்டாக மாறிவிடும். சாப்பிட்டதுக்கு பிறகு, சாப்பிட்றதுக்கு முதல், நித்திரை வருகின்ற பொழுது, நித்திரை கொள்ளாமல் இருக்கணும், இப்படி நிறைய விஷயத்துக்காக அதை பயன்படுத்துவார்கள். ஏதாவது விழாக்களுக்கு சென்றாலோ அல்லது ஒரு மரண வீட்டுக்கு சென்றாலோ அது பாவிப்பார்களா டாக்டர்? இதை வெற்றிலை போடுவதால் அவர்களுக்கு சில வழி வாய் புற்றுநோய் கூட ஏற்படலாம். ஆனால் அதனுடைய ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இன்னும் குறைவாக தான் காணப்படுகின்றது. நாங்கள் அதை ஏற்படுத்த வேண்டுமானால் என்ன செய்யணும், உங்களுடைய ஆலோசனை என்னவாக இருக்கும்? அது மிகவும் ஒரு நல்ல ஒரு கேள்வி என்று நீங்கள் கேட்கிறீர்கள். நான் இப்போ அண்மையிலும் கூட, இப்போ கடந்த கிழமையிலும் கூட நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் பொழுது ஒரு கடையிலே நான் நிப்பாட்டும் பொழுது அந்த அவர் வந்து வெத்திலையோடு கற்றுக்கொண்டு நான் கேட்டேன் வந்து, ஏன் நீங்கள் வெத்திலையை நீங்கள் சாப்பிடுகிறேன்? அவர் சொன்ன காரியம் உங்களுடைய வயது என்ன என்று கேளும்போது அவர் சொன்னார் 55 வயது. இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் இருக்காவும் எல்லாம்னு சொன்னாலும் அவர் சொன்னார் என்னென்றால், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இப்படி வெத்திலை சாப்பிட வந்து உண்மையாக அந்த என்னுடைய மனதுக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷமான இதுக்காகத்தான் அநேகர் அப்படியும் ஒரு காரணத்தையும் இன்றைக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்லுவேன் வந்து இன்றைக்கு அநேகர் வந்து இன்றைக்கு அந்த புற்றுநோய் அதற்கும் நாங்கள் அந்த பீட்டில் சூயிங்னு சொல்வார்கள் அந்த வெத்திலை சாப்பிடுவதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது நிச்சயமாக. ஆனால் சில பேர் சொல்லுவார்கள் கேட்டால், நான் இவ்வளவு காலம் நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கேன் எனக்கு ஒன்றும் இல்லை.
அப்படியும் யோசிக்கிறார்களும் இருக்கிறார்கள், சில பேருக்கு தான் வேறும் அப்படி. ஆனால் நான் சொல்வேன் என்னவென்றால், அது அதை பற்றிய விழிப்புணர்வு எங்களுக்கு கூடுதலாக கிடைக்க வேண்டும். ஏன்னா ஆனால் அதை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற என்ன எப்படியாக கொடுக்க வேண்டுமென்றால், அவர்களுக்குரிய பொறுப்புகளை பற்றி கூடுதலாக நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு அவர்களுக்கு பிள்ளை இருக்கிறது, பிள்ளைகளுடைய திருமணத்தை அவர்கள் பார்க்க வேண்டும். அப்போ நீங்கள் வந்து இப்படியான இதுகளோடு விளையாட முடியாது. ஏனென்றால் இதில் வந்து எல்லாருக்கும் சில வேளையில் வரும்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அநேகர் இன்றைக்கு நாங்கள் மாரகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அநேகர் வந்து அதன் காரணமாக இன்றைக்கு புற்றுநோய் வந்து இறந்தார்களும் அதாலே பாதிக்கப்பட்டார்களும் அநேகர் இருக்கிறார்கள். நீங்களும் பார்த்துருக்கிறீங்க? நானும் பார்த்துருக்கிறேன் வந்து. ஆகவே இப்போ அவர்களோடு நீங்கள் போய் கேட்டு கதைக்கும் பொழுது அவர் சொல்வார், ஐயோ நான் இனிமேல் நான் செய்ய மாட்டேன், காலம் கடந்து, ஆனால் காலம் கடந்து விட்டது. அதாவது நான் சொல்லுவேன், வரும் முன் காட்பவன் அறிவாளி உண்மையாக, சரியான தெரிவுகளை. ஆனால் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து ஒருவரையும் வந்து நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் இப்படித்தான் செய்யணும்னு நாங்கள் செய்ய முடியாது. அதாவது வாழ்க்கையில் வந்து ராஜ்குமார், ஏன் நான் சில காரியங்களை செய்கிறது மிக முக்கியம் வந்து, என்னத்தை செய்வதுன்னு இல்லை, சில நாங்கள் சொல்லுவோம் இப்படி செய்யுங்க அப்படி. ஆனால் என்னத்தை செய்கிறதுக்கு முதல் ஏன் நான் அதை செய்ய வேண்டும், ஏன் நான் அதை தெரிவு செய்ய வேண்டும் என்ற அதை பற்றிய கூடுதலான விளக்கத்தை நாங்கள் கூடுதலாக வந்து நாங்கள் கொடுக்க வேண்டும் வந்து. நான் கூடுதலாக சொல்லுவோம், நாங்கள் போய் விதிலே சாப்பிட வேணாம் என்று. ஆனால் நாங்கள் சொல்லுவது ஒரு மனிதனுக்கு, அந்த மனிதனுக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அது மனிதனுக்கும் வந்து ஒரு என்னன்னு சொல்கிறோம், அவனுடைய மனநிலையும் வந்து கணக்கு தாக்கப்பட்டிருக்கலாம். அப்படியான ஒரு ஆளுக்கு போய், இப்போ ஒரு சின்ன பிள்ளைக்கு போய் நீங்கள் வந்து இனிப்பு ஸ்வீட் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னால், அதை நாங்கள் கொடுக்குற செய்திகளை வந்து நாங்கள் யோசித்து சிந்தித்து அவன் அதை ஏன் வந்து செய்யக்கூடாது என்று செய்ய வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருக்காமல், ஏன் வந்து செய்தால் என்ன நடக்கும், செய்யாவிட்டால் என்ன நடக்கும், ஒரு காரணத்தோடு சொல்ல வேண்டும். நாங்கள் கூடுதலாக இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் வந்து கொடுக்குற செய்திகளும் கூட நாங்கள் மூன்று தரம் நீங்கள் உங்களுடைய பல்லை நீங்கள் ப்ரஷ் பண்ணுங்கள், எல்லாவிட்டால் வீட்டிலேயே போட வேண்டாம். ஆனால் காரணங்களை கொஞ்சம் கூட, அப்போ அது பல் வைத்தியர் மட்டும்தான் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பெற்றார்களும் வந்து அதை அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கிற எங்களுடைய ஆசிரியர்கள் கூட ஸ்கூல்ஸில் வந்து, அதாவது பாடசாலைகளில் கூட அறிந்து கொள்ள வேண்டும். அது வந்து சாதாரணமாக ஒரு காமன் சென்ஸில் வந்து, இப்போ இன்றைக்கு இருக்கிற காரணம் என்னென்னா, நாங்கள் மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறபடினாலே பல் வைத்தியர் மட்டும்தான் இதுகளை சொல்ல வேண்டும், மற்றவர்கள் சொல்லக்கூடாது. அது ஹெல்த் எடுகேஷன் என்று சொல்வார்கள். அந்த ஹெல்த் எடுகேஷன் சுவாதாரம் சம்பந்தமாக நாங்கள் கொடுக்குறோம். அது மிகவும் மிகவும் முக்கியம் வந்து, கொடுக்கும் பொழுது இதை செய்யுங்கள் இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லாமல், ஏன், அதுக்குரிய கொஞ்சம் விளக்கத்தையும் கொஞ்சம் கூடுதலாக கொடுப்பது வந்து மிகவும் நல்லது. டாக்டர், இப்போ இடைவெளிக்கு போகிறதுக்கு முன்பாக நிறைவடைத்து நாங்கள் பேசியிருந்தோம். நீங்கள் வெளிநாடுகளிலும் நிறைய இடத்துல பணிபுரிந்திருக்கிறீங்க, இலங்கையிலும் பணிபுரிந்திருக்கிறீங்க. இந்த சிகிச்சை முறைகள், அதே நேரத்தில் அவர்கள் பட் சுகாதாரத்துக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவங்கள் எவ்வாறு வேறுபடுகின்றது அங்கேயும் இங்கேயும்? நான் வேலை செய்தது வந்து சவுத் ஆப்ரிக்கா, ஜாம்பியா, ஆப்பிரிக்க கண்டத்தில் கூடலாக வந்து இருக்கின்ற மனநிலை வந்து, அதாவது பல் வைத்தியர் என்று சொன்னாலே பயம், அங்கேயும் பயம் இருக்குது. இல்லை அந்த அந்த இது வந்து கூடலாக அது ஒரு சகஜம், சர்வதேச பயம். நானும் வந்து அண்மையிலே நான் கனடாவுக்கு போனேன். அங்கே நான் என்னுடைய உறவு நிறைய கடும்பு, அவன் சொன்னான், ஐயோ நான் இப்போது போக மாட்டேன். அதாவது ஒரு அந்த பயம், அதான் நான் ஆரம்பிச்சிருந்தேன். சிறு பிள்ளையில் வந்து, ஒரு சிறு பிள்ளை குழந்தையாக இருக்கும் பொழுது இது சம்பந்தமான ஒரு அறிவும் அந்த அனுபவம் வந்து மிக முக்கியம். அந்த அனுபவத்தை சரியான அனுபவமாக கொடுத்தார், அது எதிர்காலத்துக்கு நன்றாக இருக்கும். அதாவது மற்றது வந்து நாங்களும் யோசிக்க வேண்டும். நல்ல வாயில் இருக்கிற அந்த சுவாதாரம் மிக முக்கியம். என்னவென்றால், நாங்கள் சாப்பிடுவதற்கு ஏதாவது நாங்கள் என்னத்தையும் கடித்து சாப்பிட, அது மிகவும் முக்கியம் வந்து. கடித்து சாப்பிட்டால்தான் ருசித்து சாப்பிடுவதற்கு, அதை இன்றைக்கும் சொல்லுவார்கள் மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது நாங்கள் நினைத்தும் சாப்பிடுவோம். இன்றைக்கு நாங்கள் சாப்பிடும் பொழுதும் நினைத்தும் சாப்பிட்றது இல்லையே வந்து, சும்மா நேரத்தை எடுத்துக்கொண்டு அதை சொல்லுவதை சாப்பிடுவது மட்டுமல்ல, அதை அறிந்தும் உணர்ந்தும் ரசித்தும் சுவைத்தும் அதுவும் நாங்கள் பழக வேண்டும். அதுக்கெல்லாம் உண்மையாகவங்களுக்கு நல்லொரு கற்கள் இருப்பதும் அதுகளெல்லாம் மிக முக்கியம். ரெண்டாவது, நாங்கள் பேசுவதற்கு அதைப்பதற்கு மிக முக்கியம். அதுதான் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு பார்க்குறோம். சிறு பிள்ளைகள் வந்து அவர்களுடைய பிள்ளை அந்த பற்களை சரியான விதத்தில் பாதுகாக்க முடியாவிட்டால் அவர்களுடைய கதைக்கிற விதங்களும் சில வேளையிலே
பாதிக்கப்படலாம். அப்போ அது முதலாவது நாங்கள் சாப்பிடுவதற்கு, உணவு எடுப்பதற்கு, ரெண்டாவது நாங்கள் பேசும் பொழுது வார்த்தைகளை எந்த விதத்தில் உச்சரிப்பதற்கு மிக முக்கியமானது, அது வந்து மிக முக்கியமானது. மூன்றாவது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு சுய நம்பிக்கையும் எங்களுக்கு கொடுக்கும். அதாவது எங்களுடைய வாய் சுகாதாரம் எங்களுக்கு சரிவில்லாவிட்டால் நாங்கள் வந்து உண்மையாக நம்பிக்கை எங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையுள்ள மனிதர்களாக நாங்கள் வாழ முடியாது. நம்பிக்கை என்பது தான் டாக்டர் தாழ்வு மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மை ஒன்று ஏற்பட்டுவிடும். தாழ்வு மனப்பான்மை கதைப்பதற்கும் பேசுவதற்கும் கூடுதலாக வந்து வாய் மணக்கிறது அப்படியான இதுகளில் வந்து உண்மையாக அது வந்து ஒரு ஒரு பிள்ளையுடைய எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடியது. அன்றைக்கு அநேகர் அப்படி யோசிப்பதில்லை. சும்மா அதற்காகத்தான் நான் தொடர்ந்தும் சொல்கிறேன், பெற்றோருடைய கடமை சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு நல்ல அனுபவங்களை கொடுப்பது. ஒரு பல்வாய்த்திட்ட கொண்டு போனாலும் நல்ல அனுபவத்துக்கு, தவறான அனுபவத்துக்கு அல்ல, நல்ல அனுபவம். நான் பார்த்துருக்கிறேன் இந்த ஆப்பிரிக்க கடன் நான் வேலை செய்த இடத்துல வந்து நான் சாதாரணமாக மற்ற இந்த என்னென்னு சொல்கிறது பல் அந்த பாடசாலைகளுக்கோ இல்லாட்டி சமுதாயத்திலே போய் இதை பற்றி நாங்கள் வந்து விழிப்புணர்வு கொடுக்கும் பொழுது நான் கேட்பேன், ஏன் வந்து எங்களுக்கு நல்ல சுகாதாரம் பல்லு தேவை என்று. அந்த சமுதாயத்தில் வந்து சரியான வயலன்ஸ் வந்து இருக்கிறது. அதாவது சிலபடியில் வந்து பெண்கள் வந்து அவர்களுடைய பாதுகாப்பு அந்த இருந்த அந்த அந்த கிராமத்தில் பெண்களுடைய பாதுகாப்பு கொஞ்சம் பார்த்து ஒரு பெண் வந்து சொன்னால் வந்து எனக்கு நல்ல பல்லு தேவை, ஏனென்றால் என்னை யாராவது தாக்கினால் நான் கடிப்பதற்கு. இல்லை நான் சொல்ல நான் சொல்லவில்லை நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் என்று ஒவ்வொருவரும் அந்த சூழ்நிலைக்கு என்னுடைய பல்லு வந்து மற்றது எங்களுடைய சுகாதாரம் நன்றாக இருந்தால் என்னுடைய முழு உடலும் வந்து அதை பற்றிய என்னுடைய நான் சொல்கிறேன் சில வழிகளில் நாங்கள் மட்டுப்படுத்தி இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நான் விரும்புவதில்லை கூடுதலாக வந்து. அதாவது இது ஒரு கண்ணாடி உண்மையாக. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது இதற்கும் என்னுடைய சாதாரணமான என்னுடைய உடல் நலத்துக்கும் ஒரு தொடர்பும் இருக்கின்றது வந்து. என்னுடைய தன்னம்பிக்கை, என்னுடைய நல்ல என்ன தாழ்ந்த மனப்பான்மை இல்லாத அப்படி வந்து அது எல்லாத்தையும் வந்து பாதிக்கப்பட போகிறது. அப்போ நான் வந்து என்னை நான் மதிக்காவிட்டால் ஏன் நான் மற்றவர்கள் என்னை மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும். அப்போ இதை வந்து நாங்கள் சுகாதாரத்தை கொண்டு வரணும். நான் என்னை பராமரிக்கிறது என்னுடைய பொறுப்பு வந்து. இன்றைக்கு அநேகர் யோசிப்பது வந்து சுகாதாரம் வந்து பொறுப்பு வந்து மருத்துவர்களுடையும் தாதிமார்களுடையும் தான் பொறுப்பு என்று. உண்மையாக வந்து என்னுடைய சுகாதாரம் என்னுடைய உரிமையும் என்னுடைய பொறுப்பும். அப்போ அதை நாங்கள் கூடுதலாக இளம் வயதிலிருந்தே அதை நாங்கள் கற்றுக் கொடுத்தால் பிள்ளைகளுக்கு அது பல் வைத்தியம் மட்டுமில்லை சாதாரணமாக உடல் எந்த பிரச்சனைகளுக்கும் வந்து அந்த பிள்ளை வந்து பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு. இன்றைக்கு என்ற கூடுதலாக நாங்கள் பார்க்குறோம் உரிமைகளை பற்றி அநேகர் கதைக்கின்றோம், பொறுப்புகளை பற்றி நாங்கள் கதைப்பதில்லை. இப்போ உதாரணத்தை சொல்கிறேன், இப்போ நான் உங்களுக்கு நான் பொறுப்புள்ளாக இருந்தால் ராஜ்குமார் நான் உங்களுடைய உரிமையை நான் சந்திக்கிறேன். நீங்கள் எனக்கு பொறுப்புள்ளவராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்னுடைய உரிமையை நீங்கள் சந்திக்கிறீர்கள். நீங்கள் பொறுப்பு இல்லாவிட்டால் தான் என்னுடைய உரிமையை நீங்கள் பாதிப்பீர்கள். அப்போ தான் எங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் நாங்கள் இப்போ அது மாதிரி தான் பெற்றார்களும் பிள்ளைகளும் வந்து இதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காமல் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை. இது உன்னுடைய சுகாதாரம், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய எதிர்காலம். சரி, அதற்காகத்தான் இதுகளெல்லாம் மிக முக்கியமான போடுற மொழியை அணி வந்து போய் ப்ரஷ் அப் பண்ண அதை செய்ய அதுக்கு வந்து அடிக்கிறதும் அப்படி அது அப்படியான இதுகளுக்குள்ளே போகக்கூடாது. நல்ல மனநிலையை கொண்டு வர்றதுக்கு தான் நாங்கள் சுகாதாரத்துக்கு தொடர்பு. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் வெளிநாட்டில் நிறைய இடத்துல பணிபுரிஞ்சிருக்கப்படியா டாக்டர்? நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்குறோம் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வந்து அவர்களுடைய பட் சம்பந்தமான சிகிச்சைகளை செய்து கொண்டு மீண்டும் போகிறாங்க. கேட்ட சிலாக்கள் சொல்லியிருக்கிறாங்க, நான் வந்து போகிற செலவை விட அங்கே செய்கிறது இன்னும் அதிகமான செலவு போகுதா தான் இலங்கைக்கு வந்து போகிறேன். அந்த கருத்து உண்மையாக அது கூடுதலாக வந்து ஆப்பிரிக்க கண்டத்தில் நான் பார்க்க மாட்டேன். ஆனால் நாங்கள் இப்போ கனடா, ஆஸ்திரேலியா அப்படியே மற்ற அப்படியான பிரதேசங்களில் வந்து ஒரு பல்வைத்தியரை ஒரு ஒரு சிகிச்சை எடுப்பது மிகவும் சரியான பணம் செலவழிக்க வேண்டும். அல்லாவிட்டால் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து இருந்தால் நாங்கள் சமாளிக்கலாம் அங்கே. ஏன் அவ்வளவு எக்ஸ்பென்சிவ் டாக்டர்? ஏனென்றால் அங்கே ரெண்டு காரணம் வந்து என்னென்றால் அங்கே கொடுக்கப்படுகிற ட்ரீட்மெண்ட் வந்து சில வழியில் வந்து
என்னன்னு சொல்லுவாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இங்கே வந்து எல்லாருக்கும் வந்து இப்போ நான் சொன்னேன் வந்து பல்லுகள் வந்து ஒரு முரண்பாடாக இது சில வழியில் இருக்குன்னு நான் சொன்னேன் தானே, அந்த அதாவது க்ரூக்கட் டீத்னு சொல்வார்கள், அதாவது பட் வரிசையில் மாலை வரிசையெல்லாம் வரிசையெல்லாம் அதுகளெல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் சரியான வெளிநாட்டில் செய்யும் பொழுது அது வந்து கூட, மற்றது வந்து வெளிநாட்டில் கூட வந்து ப்ரைவேட் இதில் போகும் பொழுது இப்போ எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நன்மை இருக்கிறன்றா இலங்கையில் வந்து எங்களுக்கு ஃப்ரீ ஹெல்த்தும் ஃப்ரீ எஜுகேஷன் அநேகர் இன்றைக்கு நாங்கள் யோசிப்பதில்லை. இன்றைக்கு வெளிநாட்டுக்கு போனால் இங்கே இருக்கிறது வந்து சாதாரணமாக நாங்கள் கருகிற ஒரு சிகிச்சையை வந்து வெளிநாட்டில் அது போய் நாங்கள் வந்து ஒரு ப்ரைவேட்டில் போக போனால் சரியான பணம் செலவழிக்க வேண்டி வரும். அதன் காரணமாக தான் அநேகர் வந்து நல்ல வேலையில் இருக்கிறார்கள், மற்றது அவைக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கிறார்கள், அவைக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் சாதாரணமாக வேலை செய்கிற மக்களுக்கு வந்து அதான் அநேகர் இப்போ நான் கனடாக்கான் மேலே போகும்பொழுதும் அநேகர் சொன்னார்கள், அது இப்போ நானும் சொன்னான் இலங்கையில் வந்தால் இலங்கையிலேயே நீங்கள் நல்ல பல்வைத்தியம் எல்லாம் இருக்கிறார்கள், இங்கேயே வந்து நீங்கள் செய்யலாம், எங்களுக்கும் வந்து நீங்கள் பணமும் நீங்கள் இலங்கைக்கும் கொண்டு வரலாம். உண்மையாக அது ஒரு அதை சொல்கிறது வாலண்டியரிசம் உண்டு உண்மையாக இன்றைக்கு வந்து, அதாவது டூரிஸ்டாக வந்தே நீங்கள் வந்து ஒரு நாட்டையே நீங்கள் நல்லாக நாங்கள் உற்சாகப்படுத்தலாம் நன்றாக. இப்போ நான் அண்மையில் கனடா விசிட் பண்ணும்போது நான் சொன்னேன், நீங்கள் ஏன் பயந்து கொண்டு இருக்காமல் இலங்கைக்கு ஒரு கால் நீங்கள் ஒரு ஹாலிடேஸ்க்கு வருவாங்க வரும் பொழுது பல் வைத்தியரை நீங்கள் சந்தித்து அப்படியாம் செய்யலாம், இன்றைக்கு எங்களை எங்களுடைய நாட்டையும் நாங்கள் முன்னேற்றப்படும் என்ன. நிச்சயமாக நிச்சயமாக. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் சொன்னீங்க டாக்டர், இந்த வாய் சுகாதாரத்தை நாங்கள் போய் நீ பாதுகாக்கின்ற பொழுது அது சார்ந்த வருத்தங்கள் நிறைய வருகின்றது. இப்போது புற்றுநோயை பற்றியும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதே நேரத்தில் எய்ட்ஸுக்கும் வாய் சுகாதாரத்துக்கும் சம்பந்தம் இருப்பதாக நான் கேள்விப்படும் டாக்டர், அதை நாங்கள் கதைக்கக்கூடியதாக இருக்குமா? ஓ, உதாரணத்துக்கு நான் இந்த எய்ட்ஸ் வந்து உண்மையாக ஒரு ஹெச்ஐவி வைரஸ் வைரஸ் வந்து உண்மையாக சில வேளையில் வந்து இப்போ ஹெச்ஐவி வைரஸை வந்து நாங்கள் அதை சரியான லெவலிலே வைத்து கொண்டிருந்தால் அந்த ஒரு 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 நபர் வந்து கூடுதலாக கூட நாட்கள் வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. அப்போ வாயில் வந்து சாதாரணமாக நாங்கள் பார்த்துருக்கேன், நான் ஆப்பிரிக்கா கண்டத்திலே வேலை செய்கிற இடத்துல நான் அந்த அந்த நாட்டிலே அநேக ஹெச்ஐவி எய்ட்ஸ் நோயாளிகள் வருவார்கள், ஆனால் அவர்களுக்கே தெரியாது அவர்களுக்கு அந்த நோய் இருக்கிறது என்று. ஏனென்றால் ஹெச்ஐவி எய்ட்ஸ் வந்து ஒரு இப்போ இன்றைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ளூ ஒன்று இருந்தால் ஒரு காய்ச்சல் ஒன்று இருந்தால் நான் இன்னொரு ஆளுக்கு உடனடியாக ஒரு ஒரு நாளும் உங்களுக்கும் சூழலில் வரலாம். அப்படி உடனடியாக இன்றைக்கெல்லாம் அநேகர் நம்புவார்கள் வந்து இப்போ இன்றைக்கு வந்து நான் ஒரு ஆளை சந்திக்கிறேன் எனக்கு இன்னொரு ஒரு வருத்தம் வருது அந்த அதன் காரணமாக தான் எனக்கு வந்தேன்னா நான் அதை நம்புவேன். ஆனால் இப்போ ஹெச்ஐவி எய்ட்ஸ்ன்னு பார்க்கும் பொழுது சில வேளையில ஒரு 3 மாதம் 1 வருஷத்துக்கு கூட ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம், அறிகுறிகள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் முதலாவது அறிகுறி வந்து உண்மையாக வந்து வாயில் வர்றது வந்து முதலாவது அறிகுறி முதலாவது என்ன மாதிரியான அது வந்து கூடுதலாக முரசு சம்பந்தமாக பார்க்கலாம், சரியான ஒரு இரத்தம் ப்ளீடிங் அநேகர் வருவார்கள் வந்து அதை வந்து க்ளீன் பண்ணுவதற்கு தான் வருவார்கள், ஸ்கேலிங்னு சொல்வார்கள் அதுக்கு தான் வரும். ஆனால் நான் பார்த்துருக்கிறேன் சில வழியில் அது சரியான மோசமான இதில் வந்து இருக்கும் வந்து அப்போ அப்போ தான் நான் முதல் தரமாக நான் உண்மையாக இங்கே பிரதினியால் படிக்கும் போது அதை பற்றி நான் எனக்கு ஒரு அறிவு இருந்தாலும் முதல் தரமாக நான் நோயாளிகளை பார்க்கும் பொழுது நான் யோசித்தேன் சந்தோஷம், அதாவது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது, எங்களுடைய கரத்திலே இருக்கிறது அவர்களுக்கே தெரியாது, தங்களுடைய நிலையே தெரியாது, ஆனால் அவர்களுக்கு இருக்கின்றது, அதை உடனடியாக நான் அதற்கு பிறகுதான் நான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்றையும் அங்கே நான் டிவலப் பண்ணேன் அங்கே அந்த நாட்டில் வந்து கூடுதலாக. ஏனென்றால் கூடுதலாக வந்து பல் வைத்தியர்கள் இங்கே மாதிரித்தான் சொல்ல பல்லை வந்து எடுக்கிறதும் எல்லாம் விட்டாரதும் ஃபில் பண்ணுறதும் அதுதான் பல், அப்படி இல்லை. அப்போ அது அப்போ நாங்கள் வந்து அதை அப்படியான பேஷண்ட்டை நாங்கள் எடுத்து நோயாளி எடுத்து அவர்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அநேகர் வந்து அவர்கள் பாசிட்டிவ். நிச்சயமாக. அப்போ அதன் காரணமாக இந்த மருந்துகளை உடனடியாக தொடங்கினால் அவர்களுடைய வாழ்க்கை கூடுதலாக கூடுதல் நாட்கள் இருக்கலாம். டாக்டர், இந்த ஆப்பிரிக்காவில் இந்த வாய் சுகாதாரத்துக்கும் எய்ட்ஸ் நோய்க்கும் சம்மந்தம் இருப்பதாக சொல்லியிருந்தீங்க, விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நீங்கள் ஏற்பாடு செய்திருந்தீங்க, அது பற்றி கொஞ்சம் கதை காணும். ஓ, நாங்கள் வந்து விழிப்புணர்வு முதலாவது வந்து பல்வாய்த்தியர் பல்வாய்த்தியருக்குள்ளே அந்த விழிப்புணர்வு கூடுதலாக
தேவைப்பட்டது. அதாவது பல்வைத்தியர்னு சொல்லும்போது பல்வைத்தியர் மட்டுமன்ற இல்லை, ஒரு அசிஸ்டன்ட் உண்டு, அதாவது ஒரு உதவி செய்வதற்கு ஒரு ஆள் இருக்கலாம், ஓரல் ஹைஜீனிஸ்ட்னு சொல்லுவார்கள் அவர்கள் தான். அப்படியான அதாவது பல்வைத்தியத்துக்குள்ளே வித்தியாசமான வேலைகள் இருக்கின்றது. எல்லாரும் வந்து யோசிக்க பல்வைத்தியர் தான். ஆனால் நாங்கள் சொல்வது அது ஒரு குழு, வந்து ஒரு டீம் வந்து அப்படியாக இருக்கும்போது முதலாவது விழிப்புணர்வு அப்படியான அந்த குழுவுக்கு தான் கொடுப்பது. ரெண்டாவது விழிப்புணர்வு நாங்கள் கொடுத்த நாங்கள் என்னவென்றால் மற்ற சுகாதார சேவையில் இருக்கிற மற்ற அங்கத்தவர்கள் வந்து மற்ற டாக்டர்ஸ் இருக்கிறார்கள், தாதிகள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் சில விட யோசிப்பது பல் வைத்தியம் என்றால் அது பல் வைத்தியர் தான். ஆனால் அவர்களுக்கும் வந்து ஏனென்றால் ஹெச்ஐவி எய்ட்ஸ் வந்து உண்மையாக எல்லாரையும் பாதிக்கப்படுற ஒன்று வந்து அது வந்து பல் சம்பந்தமாக மட்டுமன்றில் கூடுதலாக மருத்துவ நிபுணர்களையும் வந்து சரியான அவர்களும் வந்து உதவி செய்ய வேண்டும். அப்போ முதலாவது நாங்கள் கொடுத்தாங்கன்னு அந்த செய்தி கொடுத்தாங்கள் என்னவென்றால் ஆரம்பத்திலே அதை அறிந்து கொள்வது மிக முக்கியம். ஏனென்றால் அநேக ஆப்பிரிக்க கண்டத்திலே சில நாடுகள்லேயும் கூட ஒரு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்று சொல்வார்கள் அது கூட 40-45 கூட இறங்கி இருந்தது. ஏனென்றால் அநேகர் வந்து அவர்களுடைய நிலையை உணராமல் சில வேளையில் அதுக்கு காரணமும் ஒன்று இருக்கிறதென்றால் இந்த ஹெச்ஐவி நோய் சம்பந்தமாகவும் அநேகர் வந்து ஒரு தவறான ஒரு கருத்தும் இருக்குது. அது ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு இழிவுபடுத்தி ஒரு களங்கம் இருக்கிற ஒன்று, ஒரு தவறான வாழ்க்கையில் இருக்கிறார்கள் தான் இப்படி செய்கிறது அப்படியான இருக்கின்ற படியினால அநேகர் வந்து பயத்தாலையும் வந்து தங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ்ன்னு சொல்வார்கள் அது பாசிட்டிவாக அதை வந்து காணாமல் இருக்கிறார்களும் இருக்கிறார்கள். அப்படி அப்போ அந்த உண்மையாக ஆப்பிரிக்கா கண்டத்திலே அந்த பயம் அது இன்னொரு வித்தியாசமான விதத்தில் இருக்கிற ஒரு பயம் என்னவென்றால் நான் இப்போ பாசிட்டிவாக இருந்தால் ராஜ்குமார் வந்து என்னை ஒரு தவறாக யோசிப்பார். அப்போ ஏன் வந்த அப்போ அந்த காரணமாக இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு நான் பார்த்துருக்கேன் ஆப்பிரிக்காவில் நான் இருந்த நாட்டில் வந்து சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நான் போய் சில வழியில் எனக்கு சரியான துக்கப்பாடு வந்து இந்த ஃபியூனரல் வந்து அதாவது ஒரு லைனில் எல்லோரும் இருப்பாங்க வந்து கூடுதலாக இருந்த வந்து ஹெச்ஐவின். அப்போ அதுக்கு காரணம் என்னென்றால் அந்த ஸ்டிக்மான்னு சொல்லுவது ஸ்டிக்மான்றால் அதை பற்றிய ஒரு தவறான ஒரு கருத்தும் வந்து அதை இழிவுபடுத்தி அப்படியான மக்களை ஒதுக்குறதும் வந்து சில வடையில் இந்த எங்களுடைய அண்மையிலும் எங்களை இந்த கோவிட் டைம்லையும் சில வடையாது நடந்தது வந்து வனையரனை போகாமல் இருந்த காரணம் வந்து அந்த பயத்தால் மற்றவர்களால் அப்போ அதுகள் எல்லாம் அப்போ நாங்கள் ஒரு நோயின்னு எடுக்கும் பொழுது ஒரு மனிதன் என்ற ரீதியில் ஒருவரை நாங்கள் பார்க்க வேண்டுமே ஒழிய பல்லென்றும் காதென்றும் கண்ணென்றும் பார்க்க தனித்தனியாக பார்க்க தொடங்கினால் சிலவடையிலே மனிதனே நாங்கள் வந்து இழந்து விடுவோம். ஆனால் நாங்கள் ஒரு ஒரு மருத்துவ சுகாதாரம்னு பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய முழு சுகாதாரம் வந்து மிகவும் முக்கியம் வந்து சரி அதுதான் அந்த வாழ்க்கை அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் கொடுக்கப்படுகிறது அவனுக்கு நல்ல சந்தர்ப்பங்களையும் கொடுக்க போகின்றது அதே நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையை நாங்கள் சரியான விதத்திலே தெரிவுகளை செய்வதற்கும் நாங்கள் உதவி செய்யக்கூடியதாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது தான் ஒரு ஹெல்தி ஒரு இண்டிவிஜுவல் அதாவது ஒரு ஆரோக்கியமான நபர் வந்து ஒரு ஆரோக்கியமான குடும்பம், ஆரோக்கியமான குடும்பம் ஒரு ஆரோக்கியமான சமுதாயம், ஆரோக்கியமான சமுதாயம் ஒரு ஆரோக்கியமான தேசம். அப்போ எங்களுக்கு தேவை வந்து இப்படியான ஒரு சூழ்நிலம் வந்து ஆரோக்கியம் வந்து தனிநபருக்கு நாங்கள் பொறுப்பை கொடுக்க வேண்டும் கூடுதலாக. இன்றைக்கு வந்து மருத்துவர்கள் தான் என்று நினைத்து கொண்டிருந்தால் தனிநபர் நிச்சயமாக. இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் நிறைய விடயத்தை கலந்து ஆலோசித்திருந்தோம். குறிப்பாக இந்த வாயு சுகாதாரத்தை நாங்கள் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது, வாயு சுகாதாரத்துக்கும் மற்றைய நோய்களுக்கும் இடையிலான தொடர்பு என்ன, மற்றைய நோய்கள் மூலமாக வாயு சுகாதாரத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, பெற்றோர்கள் எவ்வளோ கவனமாக இருக்க வேணும், சிறு குழந்தைகள் பிள்ளைகள் இந்த விஷயத்தில் எவ்வளவு கவனமாக இருக்க வேணும், பெற்றோர்கள் அவர்களை எவ்வாறு கவனிக்க வேணும், சமூகத்துக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு நிறைய விடயத்தை நாங்கள் கலந்து ஆலோசித்தோம். எனவே பயனுள்ள விடயங்களை கதைத்திருப்போம் என்ற நம்பிக்கையோடு இன்றைய தினம் எங்களுடைய டாக்டரை நிகழ்ச்சியில் இணைந்திருந்தார் டென்டல் சர்ஜன் டாக்டர் டி.ஜி. பிருத்திவிராஜ் அவர்கள். எனவே அவருக்கும் எங்களுடைய டாக்டர் லைவ் நிகழ்ச்சி சார்பாக மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி டாக்டர். நன்றி ராஜ்குமார் இந்த சந்திப்பதை தந்திருக்காங்க. நன்றி நன்றி டாக்டர். எனவே மற்றொரு டாக்டர் லைவ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் விடைபெறுவது எஸ்.எம்.ஆர். ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.